அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மனக்காயம் அதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, விடுதலை அடைகிறது. இதுக்கு ஒரு சிம்பிள் தியானம் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மனக்காயம்ன்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மனசு நம்மளுடைய இருக்கிற வீடு. இந்த மனசுலேருந்து தான் மனுஷன் அப்படின்னு நம்ம இருக்கோம், அதிலேருந்து நம்ம எல்லாமே செயல்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மனக்காயம்ன்றது நம்ம வீட்டில் பட்ட ஒரு அழுக்கு மாதிரி. நம்ம வீட்டில் ஒரு அழுக்கப்பட்ட என்ன பண்ணுவோம், ஒரு துணி தண்ணி போட்டு கழுவுவோம். கரை அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கான சோப்பு, அதுக்கான ஷாம்பு, அதுக்கான ஸ்பெஷல் இதை வச்சு நம்ம சில டைம் நம்ம ஆசிட் ஊற்றி கூட அதை கழுவுவோம். ஸோ இது வந்து வீட்டுக்கு பொருந்தும். நம்ம மனசை பொறுத்தவரை ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, அதுக்கு நான் சொல்கிற வழி என்னென்னா, பல வழி இருக்கலாம். நான் கண்டுபிடிச்சி நான் சொல்கிற வழி உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் அதை போய் பார்க்குறது. சரி, அதை எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன், அதுதான் அந்த தியானம். இந்த தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்கார்றது உங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்குங்க, இல்லைன்னா சுகாசனத்தில் உட்காந்துக்குங்க, இல்லட்டா தாளாணி இல்லாமல் கட்டிலில் படுத்துக்குங்க, ரிலாக்ஸ் ஆகிருங்க. ஆகிட்டு இந்த மனக்காயம்ன்றது நம்ம திரும்ப போய் அதை பார்க்குறது ரொம்ப கடினம்ன்றதுனால இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இதை ஆரம்பிக்கிற முன்னாடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எனக்கு இதை பார்க்குறதுக்கான சக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது யாரானாலும் இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வம், அவங்கள கூப்பிட்டுக்குங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வைராகியம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் அந்த வைராகியத்தோட முடிவு பண்ணிக்கோங்க, நம்ம இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், இது வந்து நம்ம மனசு, இது என்னோட மனசு, இந்த என்னோட மனசில் ஏற்பட்ட காயம் இது, இதை நான் போய் பார்க்கணும், இதை நான் போய் பார்க்காம வேறு யார் போய் பார்ப்பா, அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க. சரி, இப்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டீங்க இல்லை படுத்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த மனக்காயத்தை போய் பார்க்கணுன்னு மனசில் நினச்சி கண்ணை மூடுங்க. உடனே அந்த மனக்காயமான விஷயங்கள் வரும். அது குற்றணும் இருக்கலாம், இல்லை பட்ட அவமானம் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாம், அது வரும். அதை ரொம்பன்னு பாருங்கள். பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும், அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு, அந்த மாதிரிலாம் வரும். நான் இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் மனக்காயம் நான் பேசுகிறது வந்து எதுன்னா முடிஞ்சு போன விஷயம், தொடர்ந்து நடக்கிறத பற்றி நான் பிற வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பேசுகிறேன்னா, எப்பயோ நடந்தது முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த மனக்காயம் மனசில் இருக்குது, அந்த விஷயத்தை எப்படி நம்ம மனசுலேருந்து போக்குறது, அதிலேருந்து எப்படி வெளியிடுறது, அந்த விஷயத்தை தான் பற்றி பேசுகிறேன். ஸோ எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து நீங்கள் அதை பற்றி பார்க்கும்போதே அந்த ஜட்ஜ்மெண்ட் உடனே நிறையா வரும். அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அவங்க அந்த வார்த்தை விட்டாங்க, அவன் பாரு இன்னும் நல்லா இருக்கான், அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் வரும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, எந்த வித ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அதை வந்து நீங்கள் அந்நேரத்துக்கு பாதர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் வந்து இந்த விஷயத்தை திங்க் பண்ணி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறதில்ல. இந்த உங்கள் நோக்கம் வந்து இந்த விஷயத்தை எப்படி வெளியே வரணும், நம்ம மனசில் பட்ட இந்த அழுக்கை எப்படி வெளியே எடுக்கணும், அதுதான் நம்முடைய நோக்கம், இந்த தியானத்துடைய நோக்கம். அப்போது உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த வழியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த சோகம் அந்த கவலை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு இட் இஸ் தேர், அதை அப்படியே அங்கே இருக்குது, அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோடைய தன்மை வந்து குறையிறத பார்க்கலாம். அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் பார்த்ததுக்கே, இது காயத்தோட அளவு பொறுத்து சில பேருக்கு ஒரு நாளே சரியாயிரும், அந்த ஒரு தடவை நீங்கள் பார்த்ததுலேயே சரியாயிரும். சில பேருக்கு ஒரு வாரத்தில் சரியாகும், சில பேருக்கு ஒரு மாதத்தில் கண்டிப்பாக சரியாகும், நீங்கள் இதை முறையாக பண்ணிங்கன்னா. இன்னொன்று சொல்கிறேன், சில பேரால் இதை வந்து கண்ணை மூடி பார்க்க முடியாது, நினைக்கும் போதே அவங்களுக்கு வந்து உடம்புலாம் நடுங்கும், தலை சுத்தும், அவங்களுக்கு வந்து எரிச்சலாக வரும், இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணுன்னு இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கண்ணை திறந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பாருங்கள் அந்த விஷயத்தை, டெய்லி ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் பாருங்கள். ஆனால் நீங்கள் இதை பார்த்தே ஆகணும், பார்க்க இது கண்டிப்பாக உங்களை விட்டு போகும். இன்னொரு மெத்தட் இருக்குது, என்னென்னா, நம்ம கடவுள்கிட்ட இதே விஷயத்த சொல்லி பிரார்த்தனை பண்ணி, எனக்கு இது மனக்காயம் இருக்குது, இதனால் பார்க்க முடியல, நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு எனக்குள்ளேருந்து எடுங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த விஷயமும் நடக்கும், அது உங்களுடைய சாய்ஸ். அதாவது
நீங்கள் இறைவனுடைய அருளால் அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறீங்களா, இல்லை நீங்களே போய் பார்க்குறீங்களா? என்னை பொறுத்தவரை என்னென்னா, இறைவன் போய் கேட்குறது வந்து ஈஸியான மெத்தடு. ஆனால் எவ்வளோ பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும், எவ்வளோ பேருக்கு அந்த ஒரு பக்தியோடு கேட்பீங்கன்னு தெரில. ஆனால் நம்மளே நம்ம பார்க்குறது வந்து கண்டிப்பாக முடியும். அதனால் நீங்கள் இந்த பாதையும் நீங்களே உங்களை போய் பார்க்குற பாதையும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா இறைவனை போய் கேட்டு இந்த விஷயத்தில் வெளியே வரணும்னு தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இதை வந்து பார்க்கணுன்ற முடிவு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது வந்து உங்கள் மனசில் இருக்கிற உங்கள் காயம், இதை நீங்கள் பார்க்காம வேறு எந்த உயிரினமும் பார்க்க முடியாது. கடவுளே கூட உங்கள் மனசில் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் தான் இதை பார்க்கணும். பாருங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட நேரடியாக பேசி இதுடைய சந்தேகத்தை தீர்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து வெளியே வரலாம், எப்பேற்பட்ட மனக்காயமாக இருந்தாலும். அதனால் நம்பிக்கையாக இருங்க, இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரீயாகவீங்க. நன்றி, வணக்கம்.